மாவட்டம் ஓசூரில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது குறித்த கூட்டம் எச்சரித்தன சுகாதாரத்தினர். கொரோனா வைரஸ் மூணாம் நிலைக்கு செல்லாமல் இருக்க தமிழக அரசு அத்தியாவசிய பொருட்கள் விற்பனைக்கு சில நிபந்தனைகளுடன் விற்பனை செய்ய உத்தரவிட்டனர். அதன்படி காலை 3:30 முதல் 9 மணி வரை பால் விற்பனையாளர்கள், காய்கறி விற்பனையாளர்கள் காலை 6:00 முதல் 9:30 மணி வரையிலும் மற்றும் மல்லிகை கடை வியாபாரிக்கு 9:00 முதல் மதியம் 2 மணி வரையும் விற்பனை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டேன். இந்நிலையில் இன்றைய காலை 9:00 முதல் ஓசூரில் உள்ள நேதாஜி ரோடு, எம்ஜி ரோடு பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பதற்கு கடைகளுக்கு மக்கள் கூட்டம் குவித்து, அதேபோல் பஸ்தி பகுதி உழவர் சந்தை வியாபாரிகள் மாச நியமன வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறையினர் இந்த பார்த்து அந்த பகுதி கிருமி நாசி தெளித்து வியாபாரிகள் மாச அணிந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என விதிமுறை மீறுபவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தனர்.